அதாவது ரெஸ்பாண்ட்னாக்கா இப்போ என் பாக்கெட்ல வந்து 1 ரூபாய் காயின் இருக்கு, அதுல கேட்டா டக்குனு எடுத்துருக்கோம். இதே வந்து என்கிட்ட வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு ஷேர் சர்டிபிகேட் எடுத்து அதை அவனுக்கு கொடுக்கணும்னாக்கா லேட் ஆகும், கஷ்டம். 1 ரூபான்னு வச்சுக்கோ, உடனே கை கட்டலாம். இதே நான் சொல்றேன், 2.5 கோடி கேஷ் சர்டிபிகேட் இருக்குதா, ஷேர் சர்டிபிகேட் இருக்குதா, போனா எல்லாம் செட்டில் ஆகிடுறாங்க. அதான் ஜோசியம், அதான் என்னுடைய ஆக்ஷன் பிளான். ஜோசியம்ன்றது வந்து என்னடாங்க, இந்த நேரத்துக்கு நாளைக்கு இல்லை அடுத்த வருஷத்துக்கு இல்லை மிஞ்சி போனால் அடுத்த 20 வருஷத்துக்கு ஒரு ஆள், மிஞ்சி போனால் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அவ்வளோதான். ஆனால் என்னுடைய ஆக்ஷன் பிளான் வந்து எப்படின்னா 365 நாளும் 24 மணி நேரமும் அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த நாட்டை அப்படியே சொர்க்கமாக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்ல, நான் ஒரு மினிமம் கேரண்டி. ஒரு மனுஷன் அவன் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்து உழைக்க தயாராக இருந்தால் அவனுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், அந்த ஊதியம் வந்து ராஜமா போகக்கூடாது. தெரு தெருவுக்கு ரெசிடென்சியல் ஏரியாவெல்லாம் வாங்கி சாப்பிட்டு, புரியுதா, இந்த அன்ஆத்தரைஸ்டு கிளப்புங்கோ இதெல்லாம் வந்து பிளாக் ஹோல்ஸ். அதாவது இப்போ ஒரு பொம்பளை, அந்த பொம்பளைக்கு வந்து நார்மல் டெலிவரி கொடுத்து போவாங்க, கவர்மெண்ட் டாக்டர் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு, பிட்ட அட்டம் பிரிக்குது, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு செய்ய அழுவோம், இதெல்லாம் வந்து பிளாக் ஹோல்ஸ். புரியுதா, ஒரு பெரிய நோய் வர்றது அதில் அந்த ஃபேமிலிக்கு லாஸ் ஆகிடும். இல்லை ஒரு பையன், அந்த குடும்பத்தில் பிறந்த பையன் அந்த நாமர்தான் வாங்கினா மொத்தம் நாசம். இது இது தனி, இந்த பிளாக் ஹோல்ஸ் தனி. புரியுதா, நம்முடைய இது இல்லாதனால நான் வந்து ஒரு ஐஸ் கட்டி கையில் கொடுக்குறேன், அது கரைஞ்சி போதா அப்படியேதா அதெல்லாம் ஊசாகணும். ஆனால் இப்போ நம்ம நாட்டில் நடக்கிறது என்னடா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், தன் தன்னாகுது ஐஸ் பத்து, ஆனால் ஜனங்களுக்கு வந்து ஒரு குச்சி ஐஸ் இல்லை, அதுதான் ஆக்ஷன் பிளான். ஜாதகன்றது வந்து என்னடானா அவனுக்கு சொல்றது 10 நிமிஷம் இருவா ஐஸ் வெட்டிக்கார வந்துடுவான், 5 பைசா வச்சுக்கோ ஒரு ஐஸ் கிடைக்கும். இது ஜோசியம். இதுல வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, நான் சொன்ன ஜோசியத்தில் தான் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஜனங்கள்லாம் வந்து எப்படினாக்கா நிகழ்காலம், நிகழ்காலத்தை நம்பி எதிர்காலத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. இப்போ நம்ம இங்கே பேசினே இருக்கோம், இங்கே ஒரு பூகம்பம் வரலாம், பூகம்பம் ஏன் வரல இத்தினாலும் இப்போ ஏன் வருது, இப்போ அதுக்கு 1000 காரணம் இருக்கும். புரியுதா, நிறைய போர் போடுறது, இருக்கிற ஆறெல்லாம் வந்து ஆற்றல் வச்சு கூட்டை கட்டிடுறது, இந்த ஆற்றுகளுக்கு வந்து டேம் கட்டி செக் டேம் அந்த டேம் இந்த டேம் கட்டி அந்த நீர் ஓட்டத்தெல்லாம் தடுக்க எத்தனையோ காரணம் இருக்குது. மரத்தை வெட்டிருப்பான், இப்போ வந்து என்னது ரோட்டில் வடலுக்கு காரியம் ஒன்று வச்சான், எல்லா மரமும் போச்சு. நானே ஒரு அப்போ வந்து ஆச்சரியப்பட்டேன், எப்போ நான் சொல்றது 1992 எடுத்து இவ்வளோ நல்ல எவ்வளோ எங்கே போச்சு, இவன் ஏன் மரம் வாடா புரியுது. அப்புறமா தான் சைமல்டேனியஸா ரோடு வைடனிங் ப்ரோக்ராம் நடந்தது, ரோடு அகலப்படுத்தும் போது ஓரமாக இருந்த மரம்லாம் நடுவில் வந்தது இல்லை, ரோடு இந்த பக்கம் வந்ததில்ல ஒரு ட்ராக்கு, அதுக்கு வந்து அங்கே ஆப்படிக்கலாம். எங்க பசுமை தீர்ப்பாயன்னு ஒன்று இருக்கும், அங்கே ஆப்படிப்போம், அவருக்கு பூச்சி காட்டுறதுக்காக மரம். சிம்பிள் இங்க வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்ஸு, புரியுதா, மெடல் கொடுக்குறா அவார்டு கொடுக்குறா அதெல்லாம் கிடையாது. இது வந்து ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று என்னடானா புனரபி மரணம், புனரபி ஜனனம். பிறந்தவன் சாவதான் வேணும், செத்தவன் மறுபடியும் பிறந்ததான் வேணும். ஜப்பான்லலாம் வந்து எப்படினாக்கா ஒரு குழந்தை பிறந்துச்சுனாக்கா
அவங்களுடைய முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு கட்டிங் பிளேயரோ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ ஒரு பேனாவோ எல்லாம் வரிசையாக வைப்பாங்க. அதை பாய்ந்த விட்டுருவாங்க தவழும் போது, அது தவழ்ந்து போய் எந்த பொருளை எடுக்கிறோ அவர் மறுபடி பிறந்தாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லை இப்போ இதை மனுஷ பிழைப்பே மனுஷ ஜென்மமே பொய்யாக கேடு கட்ட ஜென்மம், இந்த ஜென்மம் ஒரு வாட்டி போதும் இன்னொரு வாட்டி வரக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறான், கர்மலத்தோ ஜென்மமோ சம்பவமோ தான். இப்போ என்னால் வந்து செயல்படாமல் இருக்க முடியாது, என்கிட்ட கத்தி இருக்குது நானும் உன்னை கற்க முடி, நானே உபயோகிச்சாலா, நான் கோசம் உபயோகிச்சே கர்மா, பிரஜல கோசம் உபயோகிச்சே தர்மம், ஜன்மராகிச்சும் நான் லட்சம். அதாவது மனுஷன் வந்து என்னடான்னா சைக்கலாஜிக்கல் பீயிங், மத்த வந்து எவ்வளவுதான் மிருக நிலைக்கு போயிட்டாலும் புரியுதாவது, கண்ட வேட்டது கண்ட இடத்துல தூங்குறது கண்ட இடத்துல கரெக்டாக போடுறது எவ்வளவு பண்ணாலும் அவனுக்குள்ள வந்து மனசுன்னு ஒரு மனுஷன் வந்து மைண்ட் மைண்ட் இதெல்லாம் சொல்றாரு அப்பா அவன் புரியும் நல்லது கெட்டது இதெல்லாமே வந்து என்னதான் மைண்ட். இப்போ வந்து ஒரு குழந்தை பிறகு ஒரு குழந்தை பிறகுறாங்கன்னா ஜீன்ஸ் அதனுடைய தலைமுறை நூற்று போனால் 10,000 வருஷத்துக்கு முன்னே எவ்வளோ வந்துருப்பான் அவனுடைய ஜீன் கூட வந்துருப்போம் இந்த குழந்தை புரியுதாங்க. இந்த மாதிரி இந்த ஜீன்ஸ் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும், இப்போ வந்து நீ இந்த அடவியில் வந்தா இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஹீரோ போய் வாழ் வருப்பேன், அது மாதிரி சினிமாவெல்லாம் பார்த்துருப்பேன். காட்டுக்குள்ளே வாழும் போது அவருக்கு பேச தெரியாது, ஆம்பளை பொம்பளை பேச தெரியாது, மிருகங்களை சாப்பிடும் போது அவரும் சாப்பிடுவாரு புரியுதா, அது மாதிரி அந்த மாதிரி தான் மனுஷன் இருந்தான். இப்போ வந்து என்னன்னா எல்லாமே வந்து லேயர் மேலே லேயர் வந்து நேரு, இப்போ இவன் பிறந்தா இப்போ இவன் மேலே ஒரு லேயர் அதாவது கேரக்டர் அந்த ஜீன் வழியாக வளர்ந்து, இப்போ அடுத்த ஜென்ரேஷனில் இன்னொரு குழந்தை வரும் அங்கே ஒரு லேயர் அது ஒரு லேயர். இப்போ வந்து இந்த ஆட்டோமேட்டிக் தயாரிக்கிற இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா பேப்பர் தான் எல்லாமே லேயர் லேயராக லேயர் லேயராக வருது. இப்போ இவன் வந்து என்னன்னாக்கா இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அதாவது காசு இருந்தால் கார் கிடைக்குது, காசு இருந்தால் அப்பார்ட்மெண்ட் கிடைக்குது, காசு இருந்தால் காசு இருந்தால் போஸ்ட் கிடைக்குது, இதெல்லாம் இருக்குது ஒரு லேயர். அன்னைக்கு ஒன்னொரு லேயர் இருக்குது, என்ன லேயரு, வண்டி வாங்கிறதுக்கு பாவம், அக்கௌண்ட் போட்டுக்கு அலையிறதுக்கு பாவம் புரிதாவுங்க, இதுவும் அடியில் இருக்குது. இதுதான் வந்து சைக்காலஜியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெனட்டிக்கலாக எடுத்துருந்தாங்க, இப்போ வந்து ஒரு அமீபா அமீபாவிலேருந்து தான் மனுஷன் வந்தான்ப்பான். இப்போ அமீபா வந்து மீனாக மாறுது, மீன் ஆமையாக மாறுது, ஆமை இன்னொன்னா மாறுது, இன்னொன்னா மாறுது, எல்லாம் மாறுது. ஆனால் அந்த மிருகங்களுடைய எல்லா கேரக்டரும் வந்து அதே மனுஷனுக்கும் வருது, அதாவது எல்லாமே வந்து என்னன்னா இந்த ரஸ்னா பவுடர்னு வரும் அதுக்கு முன்னெல்லாம் இல்லை, அது வந்து 22 கிளாஸில் தண்ணியை ஊற்றிட்டு 22 கிளாஸையும் சக்கரையை போட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மூக்கு பொடி மாதிரி ஊற்றி தலையிட்டுனா போதும் 22 கிளாஸில் ஜூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் பவுடர், அதுக்கு சேர வேண்டிய தண்ணி சக்கரை இதுதான் என்னன்னா என்விரான்மெண்ட்டு கவர்மெண்ட்டு பேரண்ட்ஸு டீச்சரு அவனுக்கு அமைதியை படிச்சு இதை வச்சு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எனக்கு இப்போ வந்து மாமெல்லாம் கல்யாணம் பொருத்தம் பார்ப்போம், கல்யாணம் பொருத்தம் பார்க்கும்போது என்னம்மா அது பொண்ணுக்கு பாம்பு வருது பையனுக்கு எலி வருதுவோம், அதாவது வந்து என்னன்னா அவன் எலி கிடையாது, எலிக்கு உண்டான குணங்கள் இருப்பான். என்னது இந்த ஜோசியெல்லாம் வந்து என்னன்னா சும்மா ஒரு ப்ரப்போசல் அவன் தான், அது எவ்வளோ சர்வேவும் பண்ணல ஆராய்ச்சியும் பண்ணல ஒன்றும் பண்ணல, ஏதோ ஜனம் நம்புது
சொல்றவன் சொல்றான் அப்படி போயிருக்கு. அதை வந்து சயின்ஸா மாத்தணும்னா சர்வே பண்ணணும், புரியுதா? இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுறானா, இன்னொன்னு இருக்கு. இப்ப வந்து நான் என்ன சொன்னேன், இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இது ஒரு பெரிய ஹால், மைண்ட் ஒரு பெரிய ஹால், அதுல வந்து ஒரு 600 பேர் உட்காந்துருக்கலாம். அந்த 600 கேரக்டர், உங்க தாத்தா அதுக்கு முன்ன தாத்தா, அதுக்கப்புறம் தாத்தா, அவங்க அத்தை, மாடு, நாய், பூனை, பன்னி எல்லாம் இருக்கு. நீ வந்து ஸ்டேஜ் எடுத்த, நீ யார கை காமிச்சினாக்கா அவங்க சொல்லுவோம், புரியுதா? அவங்க இப்போ என்னடா ஆகுறான்னா, ஒரு மனுஷன் கேட்ட இதுக்கு வர, அதாவது வந்து இது மாதிரி குழந்தைக்கு இந்த மாதிரி ரிஸ்க் ஆச்சு, ஹெல்த் கொடுக்குமா? அந்த 14 வந்து சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், அதில் என்ன பண்ணி கொடுத்தாங்க, குழந்தைய வந்து தேவாங்க மாதிரி கையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து மெடிக்கல் சயின்ஸ் வரல, புரியுதா? நம்மளுடைய அந்த அட்டாச்மெண்ட்டு, ஒரு கேர் எடுக்கிறது, ஒரு பிரார்த்தனை, பூஜை, இதெல்லாம் வந்து பரவாயில்லை. இதை ஏன் ஜனங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு சொல்றது, இது வந்து பழக்க தோஷம். அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள எல்லாமே இருக்குது, நல்லது கெட்டது பொல்லாத்து எல்லாமே இருக்குது. நீ எதை தட்டினா அது வரும், இப்போ சிகரெட் பேக்கெட் மாதிரி ஓப்பன் பண்ணுறோம், 10 சிகரெட் ஈக்குவலாக இருக்குது, புரியுதா? இல்லையா, ஒரு சிகரெட்டை வெளியே எடுக்கணும், டக்குன்னு எடுக்கலாம், எதை வேணா நீ எடுக்கலாம். இதை வந்து உனக்கு வந்து கொஞ்சம் பயாலஜி பிரகாரம், அதான் அது என்ன சொல்கிறாங்க, அனாட்டமி, அனாட்டமி பிரகாரம் பண்ணால் என்னடானா, ஒரு மனுஷன் அவன் நல்லவனாக இருக்கிறான், கோழையாக இருக்கிறான், கெட்டவனாக இருக்கிறான், பத்து வட்டி வாங்குறான், அவன்கிட்ட உதவாதவர்கள்லாம் சுத்த கொடுத்துட்டு ஓட்டம் பாவம் பாவத்தில் அவன் போராடுறான். இது என்ன, இந்த வித்தியாசம் எப்படி வருது அப்படின்னாக்கா, ரத்தத்தில் சில கெமிக்கல்ஸ் கலக்குது, அதனால தான் ஒருத்தன் வந்து கோழையாகிறான், அதனால தான் ஒருத்தன் ஏறலாகிறான். சரி, அந்த கெமிக்கல்ஸ் எங்கேருந்து வருது, கிளான்ஸ்லேருந்து வருது, நாடம் இல்லாத நோக்கி கழிவுவோம். சரி, அது எப்படி சொல்றது, அது என்ன கண்ட்ரோல், அது இங்கே ஒரு கிளாண்ட் இருக்குது, அது பேர் பிட்யூட்டரி, அதுதான் வந்து கிங் ஆஃப் கிளான்ஸ், இதுதான் வந்து அந்த கிளான்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா. சரி, அந்த பிட்யூட்டரியை எது கண்ட்ரோல் பண்ணுது, உன்னுடைய எண்ணங்கள். இதுதான் வந்து பெரியவங்க வந்து ஷார்ட்டாக சொன்னாங்க, எண்ணம் போல் மனம், மனம் போல் வாழ். மனம் அப்படின்றதுன்னா ஒரு கரும்பு கட்டு, மனம் எண்ணம்ன்றதுன்னா ஒரு கரும்பு. நீ அதை இந்த கரும்புனா உருவா, இந்த கரும்புனா உருவா, இந்த கரும்புனா உருவா, ஆப்ஷன், ஆப்ஷனை வந்து கடவுள் வந்து ஒரு ஓப்பனாக கொடுத்தா. ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டுக்கு வந்து நடுவில் ஒரு மொளாச்சு, ஒரு கவுரு கட்டி மாட்டி விட்டு, அந்த மாடு வந்து இந்த கயிற்றினுடைய நீளம் எவ்வளோ இருக்கோ இதுதான் அந்த வட்டத்தினுடைய ஆரம். அந்த 360 degrees அதை சுதந்திரமாக சுற்றி சுற்றி வரலாம், அதுக்குள்ளே இருக்கிற புல்லை சாப்பிடலாம், இல்லைன்னா விட்டுடலாம், அதனுடைய சுதந்திரம் அது இருக்க. அதுதான் இந்த கிரகங்கள், தலையெழுத்து, விதி எல்லாமே. நீ வந்து அந்த ஜூரிசிக்ஷனுக்குள்ளே விளையாடிக்கணும், அந்த ஜூரிசிக்ஷனை விட்டு போக முடியாது. நானே சொல்றேன், பரிகாரம் விதி மதியம் எல்லாம் சொல்றேன், எல்லாமே இதுக்குள்ள நடக்க வேண்டாம்னா அந்த ஜூரி சிக்ஷனுக்குள்ள நடக்கும். நம்ம தாண்டி செய்யணும்னா, இப்ப தாண்டி போனா என்ன அது, இப்ப பாக்குறோம்ல, இப்ப இது பிரபல டைரக்டர் மரணம், வயது 29. நம்ம அவர் பேர் மைக்கேல் ஜாக்சன், உலக புகழ் பெற்றவர், ஜெயலலிதா இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் இந்த மெடிக்கல் சயின்ஸ் டெவலப்மெண்ட்ல அது சாவது வயசா. இதே அவங்க சசிகலா நடராஜன் அழகாக ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுற மாதிரி, ஸ்பார்ட் பெட் மாற்றுற மாதிரி, கிட்னி மாற்றிட்டாலும் லிவர் மாற்றிட்டாலும் போட்டுருக்காங்க. அது இல்லாம அதாவது நீ ஒரு காலம் தூங்குற பாரு, அது உங்களுடைய சாய்ஸ், ரைட்டா லெஃப்டா தூக்கிடலாம், அதுக்கப்புறம் சாய்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கொஞ்சம் அஸ்ட்ராலஜிக்கலாம் ஜனரஞ்சகமாக சொல்லணும்னாங்க, இப்போ கோல்டு கல்யாணம் ரெண்டு புதுதான் காரணம்,
ஒருத்தன் வந்து பொம்பளை கோயில பிறந்ததுலேருந்து மாசம் மாசம் ரெகரிங் டிபாசிட் போட்டு கோல்டு வேற குறையிறப்பெல்லாம் கிராம கிராமமாக வாங்கி 60,000 வரை சேர்த்து அது கல்யாணமே ஆகாது. இதே பாவம் வாய்ப்போம் வயிற்றுக்குமா வாய்ந்து நூற்றுக்கு கூட தெரியல பார்த்துல அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் கல்யாணம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுறாங்கன்னா அந்த குரு வந்து அந்த சேர்த்து வச்ச விஷயத்தில் சொர்ணக்காரனாக வேலை செய்வான் தக்கத்தை கொடுப்பான். இந்த பொண்ணு விஷயத்தில் வந்து கக்கணக்காரனாக வேலை செய்வான் கக்கணம்னா கல்யாணம் அது. அதாவது நீ வாழ்க்கையில் வந்து எதையாவது பெறணும்னா எதையாவது விட்டணும் அது எது எதை முடிவு பண்ணுங்க. சாதாரணமாக நிறைய பேர் லைஃப்பில் பார்த்துருக்கேன் சின்ன வந்து ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆகிறது முன்னாடி வரைக்கும் ஒரு லைஃப் இருக்கும் அது முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு லைஃப் கண்டிப்பாக மாறும் இதுதான் இருக்கும். அப்படின்னா நீங்கள் சொன்ன அது அந்த கையோட நீளம் அதான் இந்த பாதி லைஃப் இந்த மாதிரி இருக்கும் இந்த பாதி லைஃப் இந்த மாதிரி இருக்கும் கிடையாது. இப்போ அப்போ இந்த வாழ்க்கை முதல்லேருந்து வாழ்ந்துருக்கலாம் அப்படி கிடையாது அங்கதான் தப்பு பண்ணுறது. இப்போ வந்து கல்யாண வீட்டில் வந்து ஒரு 100 பேக்கெட் தயிர் வாங்கி பாசரியாக கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 பேர் வந்துட்டான்னு வச்சுக்கோ அப்புறம் தண்ணி ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி நீ தனியா வாழாத சரி பார்ட்னர்ஷிப் தான் வச்சுக்கோ இல்ல பேக்கேஜ் டூர் தான் வச்சுக்கோ 52 பேரோட ஒரு டூர் போறேன்னு வச்சுக்கோ டூர் ஜாதகம் பிளஸ் அந்த 51 பேர் ஜாதகம் ஆட் பண்ணி டிவைடட் பை 52 அதுல தந்திரம் முடிச்சது லாபம். இது வந்து நல்ல ஜாதகத்தாருங்க கலந்து வந்துருது. இப்போ ஒரு கப்பையில வந்து எல்லாரையும் பால் ஊற்றுட்டாங்க அதில் 10 பேர் தண்ணி ஊற்றிட்டான் யாருக்கு லாபம் தண்ணி ஊற்றணும் தான் லாபம். அந்த மாதிரி அதாவது ஒரு கல்யாணமோ ஒரு காதலோ ஒரு பாட்டர்ஷிப்போ இதுவாகிறதையும் ஒரு வாழ்க்கை வந்து கட்டி தயிர் மாதிரி நீ ஒன்றுக்கு போகும்போது என்னடா ஆகும்னா அது மோரை இதில் வந்து இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லலாம் பவர். இப்போ வந்து நீ மோட்டர் போட்டீங்கன்னா லைட்டெல்லாம் டிப் அடிக்கும் மோட்டர் ஆஃப் பண்ணுவோன்னே லைட்டெல்லாம் பிரகாசமாயிடும். அவன் வந்து அதாவது நீ சொல்கிற கேரக்டர் அதெல்லாம் என்ன ஆகுது மனம் இருந்தால் போதும் அப்படின்றான். இப்போ அவங்க வாழ்க்கையெல்லாம் பாரு ஒன்று ஹார்ட் அட்டாக் இல்லை வயிற்றில் என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக சுற்றி இருப்பான் இன்ச்சு இன்ச்சாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டே இருப்பான் இல்லை இல்லை ஃபுல்லாக ஊக்கூடாது இல்லை பொட்டாட்டி டிரைவரோட ஓட்டு விடுவா இல்லை பொட்டாட்டி 20 லட்சம் வச்சுக்குவா அது மாதிரி. இதே வந்து சுற்றி இல்லாதவன் ஏன் மனாத இருப்பான் அவன் பொட்டாட்டி 4 வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சி உங்களுக்கு போட்டோம்னா இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு எது வேணுன்றது நீ முடிவு பண்ணிக்கலாம். இப்போது நீ எனக்கு குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு என்ன ஆகுது உன் வேலை வேலை சரியாக கவனம் வைக்க முடியாது வருமானம் குறையும் வாங்கிக்கு ஏதோ ஒன்றுனா கோல்டு அடமான வச்சுருந்தேன் கோல்டு போயிட்டு அதுக்கு வட்டி வேலை கட்டணும் லாஸு இல்லை அது ஏதோ ஒரு ஆயவை போடு பார்த்துக்கிட்டோம் நம்ம யூடியூப் வீடியோலாம் பார்க்குறோம் வாங்கிக்கல அப்படியே தூக்கி நோய்க்கிறதெல்லாம். அதாவது தத்துவம் என்னடானா நீ எதையாவது தரணும்னா நீ எதையும் இழந்தாகணும் நீ எல்லாத்தையும் இழக்க தயாராகிட்டா எதை வேணும்னா தரலாம் நான் எதையும் இழக்க மாட்டேன்னா உள்ளதும் போயிடும் இதுதான் வாழ்க்கை தத்துவம்.